ஹாய் எவ்ரிவன் ஐஸ் இது பாருங்க வாய் எவ்வளவு பெரிய ஆப்பிள் போட்டுட்டு இருக்கிற வாய் இருக்குது ஹாய் எவ்ரிவன் ஆஃப்டர் 3 मंथ्स பேக்ஸ் நாங்க இன்னைக்கு சமையல் வீடியோ ஆரம்பிக்க போறோம் நாங்க இன்னைக்கு என்ன ஆரம்பிக்க போறோம் இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் டிஷ் தான் இன்னைக்கு நாங்க மேகி நூடுல்ஸ் என் பையனுக்கு பண்ண போறேன் அந்த மேகி நூடுல்ஸ்ல வெஜிடபிள்ஸ் போட்டு என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி அழகா நாங்க இன்னைக்கு நூடுல்ஸ் பண்ணி கொடுக்க போறோம் சோ இதுதான் பேசிக் அதுக்கு அப்புறம் இதுக்கு அப்புறம் நம்ம நீங்க கன்சிகியூட்டிவா 2 டேஸ் ஒன்ஸ் எங்க வீடியோ எதிர்பார்க்கலாம் थैंक यू एवरीवन வாங்க சமையலுக்குள்ள போகலாம் ஓகே நம்ம எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் கட் பண்ணிட்டேன் மிளகாய் தரப்பு எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம சமைக்க போறோம் வாங்க சமைக்கலாம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கோங்க இன்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போடணும் இன்ன நல்லா எண்ணெய் காயில ஐ கேன் மேக் கரியை விட்டு பாற எண்ணெய் காஞ்சிச்சு ஐயோ காயிலே காயிலே நான் பையனே சொல்றேன் எண்ணெய் காயிலப்பா அப்படின்றான் ஹி நோஸ் எவ்ரிதிங் நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு எண்ணெய் காயிறதுக்கு முன்னாடி இந்த கடுகு வர போட்டேன் இப்ப கருவேப்பிலை उपटकोम அதுக்கப்புறமா நம்ம தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டதுக்குனா நம்ம வெங்காயத்தை நல்லா வணக்கிறதுக்காக இப்போவே இதல காய்கறியை நல்லா போட்டு வச்சிரணும் நம்ம இத போட்டு நல்லா வணக்கணும் அஜித் தல இல்லாம நான் கிடையாது தலங்க கூட தான் இருக்கு அதெல்லாம் இருக்க முடியாது நான் இல்ல இவ வந்து தனுஷ் மேன் அதனால அப்படி தான் பேசுறா அதெல்லாம் கண்டு கூடாது இதெல்லாம் நான் அப்படியே போய் பை தலையில அடிச்சிரான் தனுஷ் அம்மான்றதுனால இல்ல இதெல்லாம் ஒரு குடும்பம்னு சொல்லிட்டு தலையில அடிச்சிரான் அப்போ இப்ப காய்கறி வேக ஆரம்பிச்சிருக்கு அது வந்த உடனே நான் மீட் பண்றேன் அது வரைக்கும் பை see you டாடா வெயிட் ஃபார் 2 मिनिट्स நம்ம வீடியோ எடுக்க போலாம் 2 मिनिट्स வந்துச்சுன்னு சொன்னா வந்துச்சே மாமா சாரி நான் 2 मिनिट्स தெரியாம சொன்ன few minutesன்றது தான் 2 मिनिट्स னு சொல்லிட்டேன் एक्चुअली நம்ம 100% காய்கறி உள்ள போட்டோம்னா அது 50% ஆ சுருங்கற வரைக்கும் நம்ம நல்லா வணங்கிட்டே இருக்கணும் இந்த காய்கறி வந்து நாம மட்டும் சாப்பிட போறது இல்ல இது என் பையனுக்கு தான் முக்கியமா நான் கொடுக்க போறேன் என் பையனுக்கு வந்து நம்ம அப்படியே இது கொஞ்சம் வேகாம ஏதாவது போயிச்சுனா அவனுக்கு தொண்டையில இருந்து மாட்டிக்கும் அதனால குழந்தைங்க நல்லா நம்ம வேக வச்சு தான் கொடுக்கணும் அப்பதான் அவங்க ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா சொல்லிக்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க வீட்டில் வந்து எல்லாருமே அப்பா தான் சமையல் செய்வாங்க அதனால எல்லா அப்பாவும் ட்ரை பண்ணுங்க இப்போ கட் பண்ணி வச்ச நூடுல்ஸ் மசாலாவை போட்டு நல்லா கலக்கலாம் நான் வேணா கொஞ்சம் கிளறறேன்ப்பா கிளறி கிளறி நீ அசிஸ்டன்ட் யாரப்பா அசிஸ்டன்ட் என்ன ஒண்ணு பார்த்தா மேகி தோர உங்களுக்கு வேற ஏதாவது சமைக்க தெரியுமா மாமா சிக்கன் மட்டன் இறா நான் சமைக்கிறது சாப்பிட தெரியும் अरे YouTube viewers के तेरी यार समझ रहा है नहीं ते ना उन्हें सोली कुछ ना तो उन्हें सामी कभी तेरी नहीं तेरी हाँ मंगे जब मीट ला मास्टर के पे वाइफ बा ना लोड असिस्टेंट ये बड़ी सोली बंदे नींगा बंदे इंगले के ये इधर आप पन्ना पकड़ेंगे
அப்ப என்னது இது நம்ம பாருங்க 100% போட்ட காய்கறிகள் இப்ப 50% கிட்ட வெந்திருச்சு இப்ப இந்த தண்ணி தேவையான அளவு ஊத்திக்கோங்க கிட்ட வா இப்ப இந்த தேவையான அளவு தண்ணி ஊத்தியாச்சு தண்ணி ஊத்த உடனே நம்ம கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு பார்த்துட்டு உப்பு பார்த்து நம்ம போட்டுக்கலாம் அவனுக்கும் புரிஞ்சுக்க வச்சா உப்பு கொஞ்சம் லைட்டா கம்மியா இருக்கு லைட்டா இந்த உப்பா உப்பு தான் கொஞ்சம் குறவா இருக்கு என் பையன் தான் குடிச்சான் ஆனா எனக்கு தெரியும் ஏன்னா எங்க ரெண்டு பேரோட வேவ் லெந்த் அப்படி இல்ல எடுத்த உடனே மொதவாய் நீ வச்சன்றது இந்த வீடியோல தெரியுது தெரியுமா வீடியோல இப்போ உப்பு பட்டாச்சு தம்பிக்கு வேணுமா கேக்குறான் என் பையன் கேக்குறான் அவன் கொடுமா செக்கிங் மாஸ்டர் அப்ப எனக்கு அதெல்லாம் மாதிரி கூட இல்லாம என் பையன் விட்டா இது ஃபுல்லா குடிச்சு கழிப்பிடுவான் இது சரியான மேகி பைத்தியம் அப்பா மாதிரி பொதுமே கொஞ்சம் வேணுமா அனைமா இந்த வீடியோ லாஸ்ட்ல தண்ணி இருக்கான்னு தெரியல எனக்கு அவன் தண்ணி நினைச்சு குடிச்சிட்டு இருக்கான் அப்பா அம்மாக்கு குத்துடி அம்மா குடுக்கலாமா வேணாம் அம்மா அப்பாக்கு அப்பாக்கு அப்பா குடிச்சிரா நீ நான் குடிக்கலாம் உனக்கு இல்ல அப்பா குடிக்க அப்பா நான் குடிச்சு 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 எல்லாரும் நினைப்பீங்க ஒரு கேவலமான குடும்பம் இட்ஸ் ஓகே ஏதா இருந்தாலும் என் பையனுக்காக மட்டும்தான் இது கொதிக்கிறோம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வேணுமா என் பையனுக்கு இப்பவே வேணுமா இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மேகிய நாலு பாக்கெட் விட்டுருக்கோம் அது மேகியை உள்ள போட்டுக்கோங்க இன்னைக்கு வேற மூணு கிளாஸா கிளாஸ் முடிச்சுட்டு சாப்பிடறதுக்கு வாட் கேன் ஐ டூ பசிக்கு மூணு மணிக்கு டைம் இப்ப யாருக்கு இந்த மேகி அம்மா அம்மாக்கா தேங்க் யூ தம்பிக்கா குடி தம்பிக்கா நீ எனக்கு ஒரு வாய்ப்பா என் பையன் அம்மான்றது என்னதான் அம்மான்னு கூப்பிடுவோம் அம்மாவை அப்பான்னு தான் கூப்பிடுவோம் சாப்பிட்றப்ப மட்டும் மேகி நல்லா வந்துட்டு இருக்கு தண்ணி நல்லா சுண்டுட்டோம் தண்ணி நல்லா சுண்டுச்சுன்னா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் எல்லா எசன்ஸும் மேகியில் இறங்கிடும் நம்மளுக்கு அப்படியே டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் நம்ம வாங்க எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டிடுச்சு இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் இன்னும் வெந்துருச்சு தண்ணி கூட கொஞ்சம் லைட்டாக இருக்குது ஆனால் அந்த எசன்ஸோடய கொடுத்தாலும் என் பையன் நல்லா சாப்பிடுவான் அப்போ யாருக்கு அந்த மம்மம் தம்பிக்கா அவ்வளோதான் இப்போ நான் பண்ண போகிறேன் சுவையான மேகி நூடுல்ஸ் ரெடி ஆக்சுவலாக நூடுல்ஸ் வந்து உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க என்ன பண்ணுறது இருந்தாலும் என் பையன் அதுதான் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம்
அவனுக்காண்டி தான் நாங்கள் செஞ்சுருக்கிறது. நாங்கள் டெய்லி செஞ்சு கொடுக்குறது கிடையாது, 15 டேஸ் ஒன்று இல்லை 20 டேஸ் ஒன்று தான் செஞ்சு கொடுப்போம். அது ஒன்றும் பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது. சரி வாங்க நம்ம நூடுல்ஸ் இப்போ டேஸ்ட் பண்ணலாம். Bye from Ray Baker's Stress. Bye, Hilda. Okay, I'm going to eat it.